ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9-5 எடப்பள்ளி வச்சு இந்த சின்ன கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாங்க, எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. ஒம்பது, 8, 7, 6, 5 எடப்புள்ளி வச்சுருக்கேன். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த 7 புள்ளி வச்சுருக்கோம்ல, இந்த வரிசையில் இந்த 3வது புள்ளியிலேருந்து இந்த 3 புள்ளிக்கும் சேர்த்து ஒரு கோடு, இந்த 3 புள்ளியையும் சேர்த்து, இந்த 3 புள்ளியையும் சேர்த்து, இந்த 3 புள்ளி, இந்த 3 புள்ளி ஆரம்பித்த இடத்துல வந்து முடிக்கிறோம். ஒரு 6 பக்கமும் ஒரு கோடு போட்டிருக்கோம். அந்த கோடு ஆரம்பிக்கிற இடம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த 7 புள்ளி வச்சுருக்கோம்ல, அதில் 3வது புள்ளியிலேருந்து ஆரம்பித்து போடுங்க. இப்போ அடுத்தது, இந்த நடுவில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து இந்த நேர் புள்ளி இருக்குல்ல, இதுக்கு ஒரு கோடு. ஆறு பக்கமும் 6 கோடு, அதே கொஞ்சம் டிசைனாக போட்டிருக்கோம். கோடா போடாமல் ஒரு இதாக போட்டிருக்கோம். இப்போ இடையில் இந்த 6 புள்ளிகள் இருக்குது பாருங்கள், இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இது இந்த டிசைன் போட்டோம்ல, இதுக்கும் கீழே 4 புள்ளி ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை ஒரு டைமண்டாக போட்டுக்கோங்க. ஒரு ஒரு பக்கமும் இருக்குது, 6 பக்கமும் இருக்குது. இதோ 4 புள்ளி இருக்குது பாருங்கள். அதே போல் இதுக்கும் கீழே ஒரு டைமண்ட் மாதிரி 4 புள்ளி, இதுக்கும் கீழே டைமண்ட் மாதிரி 4 புள்ளி, இதுக்கும் கீழே டைமண்ட் மாதிரி 4 புள்ளி. இப்போ இதுக்கும் கீழே இதை இதோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளி வழியாக இப்படி வரலாம். இப்படி வந்து ஒரு ரவுண்டு போட்டுப்போம். இதை கொண்டாந்து இதோட ஜாயின் பண்ணிவிடுவோம். இதே போல் இந்த எல்லா டைமண்டுக்கும் செய்ய போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு ஒரு கார்னர்லையும் ஒரு ஒரு இதை ஆரம்பிக்க போகிறோம். இந்த கார்னரில் ஆரம்பித்து இவங்க போட்டோம். இப்போ இந்த கார்னரில் இந்த 2 புள்ளி வழியாக இங்கே வரப்போகிறோம். இந்த கார்னர்லேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளி வழியாக இப்படி வந்து இதை இதோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த கார்னரில் இந்த 2 புள்ளி வழியாக இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போட்டுட்டு இதை கொண்டு இதில் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த கார்னரில் இந்த 2 புள்ளி வழியாக வெளியில் போகிறோம். போயிட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை இதோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த கார்னர் இந்த 2 புள்ளி வழியாக வெளியில் போகிறோம். இதை இதோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த 2 புள்ளி வழியாக வெளியில் வரும். இதை இதோட ஜாயின் பண்ணுறோம். ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்த ஸ்டெப்பை போடலாம். இதில் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக சின்னதாக ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
எல்லா பக்கமும் போட்டுட்டோம். இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டால் நடுவில் நடுவில் ஒரு ஒரு புள்ளி இல்லை வேறு ஏதாவது டிசைன் வச்சு இன்னும் கொஞ்சம் இதை அழகுபடுத்தலாம். இப்போது இடையில் ரெண்டு ரெண்டு புள்ளிகள் இருக்குது பாருங்கள், இங்கே ரெண்டு புள்ளி, இங்கே ரெண்டு, இடையில் ரெண்டு ரெண்டு புள்ளி, ஆறு பக்கமும் இருக்குது. இந்த ரெண்டு புள்ளியையும் ஒரு கோடாக போட்டுக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிப்போமா. இதையும் இதையும் ஜாயின் பண்ணிப்போம். இதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் 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 இப்போ இது ஆறு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த கோடு போட்டோம்ல இந்த இடத்துல, ரெண்டு இது போடுறோம் அந்த கோட்டுக்கும் கீழே இந்த வளையத்துக்கு இடையில். இப்போ இதுக்கும் கீழே வி மாதிரி ஒரு டிசைன். ரொம்ப ஈஸியான கோலம்தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.